எம்பி பதவி தகுதி நீக்கம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார் ராகுல் காந்தி. அவரை அங்கு கூடியிருந்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். எம்பி பதவி தகுதி நீக்கம் வாபஸ் பெறப்பட்டதை அடுத்து ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். மதியழகன், இன்று காலையில தான் இந்த எம்பி பதவி தகுதி நீக்கம் வாபஸ் பெறப்பட்டது மக்களவை செயலகத்தால. தற்பொழுது ராகுல் காந்தி அங்கு வருகை தந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். அவதூறு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டதால் தகுதி இழப்பு செய்யப்பட்ட ராகுல் காந்தியினுடைய பதவியானது இன்றைய தினம் அந்த பதவி பறிப்பு உத்தரவு ரத்து செய்யப்பட்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடுத்து ராகுல் காந்தியினுடைய அந்த பதவி இழப்பு உத்தரவு என்பது திரும்ப பெறப்பட்ட நிலையில் இன்றைய தினமே நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்காக வயநாடு தொகுதியினுடைய மக்களவை உறுப்பினர் ராகுல் காந்தி வந்திருக்கிறார். வந்தவுடனேயே நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளினுடைய சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய அங்கிருந்த கட்சியினுடைய உறுப்பினர்களுடன் ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு பிறகு ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திற்கு வந்திருக்கிறார். உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலம் ராகுல் காந்தி அந்த மீண்டும் எம்பியாக எம்பி பொறுப்பு அவருக்கு கிடைத்த நிலையில் உடனடியாக இன்றைய தினமே நாடாளுமன்ற அவைகளில் பங்கேற்பதற்காக வந்த ராகுல் காந்திக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் கூட்டணி கட்சிகளினுடைய எம்பிக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தார்கள். வந்தவுடனேயே நாடாளுமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியடிகளினுடைய சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் பங்கேற்பதற்காக நாடாளுமன்ற அவையிலேயே நாடாளுமன்ற வளாகத்திலேயே ராகுல் காந்தி தற்பொழுது இருக்கிறார். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி மதியழகன்.